தனது 73 வயதிலும் உலக சாதனை முயற்சியாக ஒரே நேரத்தில் கைகளை எதிரெதிர் திசையில் சுற்றி சாதனை படைத்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை. நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி 73 வயதான அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவலால் நாடு முழுவதும் ஸ்தம்பித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக வீட்டில் இருந்தபடியே இரண்டு கைகளையும் ஒரே நேரத்தில் எதிரெதிர் திசையில் சுற்றி சாதனை படைத்துள்ளார். வலது மற்றும் இடது மூளை திறன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி செய்யப்படும் இந்த அபூர்வ முயற்சியை 73 வயதான இவர் 60 வினாடிகளில் சுமார் 117 தடவைகள் கைகளை சுற்றியுள்ளார். இவரது இந்த மூத்த குடிமக்கள் சாதனை முயற்சியை இன்கிரெடிபிள் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் அங்கீகார பதிவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மூன்று மகன்களான பி கே குமார், பி கே கோபால், பி கே கோபக்குமார் மற்றும் மகள் பி கே எம் குமாரி ஆகியோருக்கு தாயான இவர் தனது மகனான கின்னஸ் குமாரின் பல்வேறு சாதனைகள் தம்மை இதுபோன்று செய்ய தூண்டியதாகவும் இந்த ஊரடங்கு உத்தரவு நேரத்தில் அனைவருக்கும் தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டதாக தன்னம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இந்த வயதிலும் நம்பிக்கையோடு இவர் செய்த இந்த சாதனை முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர். என்னுடைய பெயர் முத்துலட்சுமி வி. எனக்கு வயது 73. எனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. மூத்தவன் பி கே குமார் கின்னஸ் கார்டு வாங்கியிருக்கார். கோபால் கோபகுமார், மகள் பெயர் குமாரி. எனக்கு மகன் செய்தவுடனே எனக்கு மனசில் ஒரு ஆசை இருந்தது. அதை நான் வீட்டிலிருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ அது வந்தது. அதனால் எனக்கு ஒரு ஆசை. நான் காலையிலே எழும்புவேன். எழும்பி வீட்டு வேலைகளையும் பார்த்து சமைத்து சாப்பிட்டு விட்டு டிவியில் நியூஸ் வர நியூஸ்களை பார்த்து விட்டு நண்பர்களுடன் மொபைல் பார்த்து பேப்பர் பிள்ளைகளுடன் பேசிக்கொண்டிருக்கேன். பேப்பரும் படிச்சு கொடுக்குறேன்.